கோமதி நாயகம் கிரியேஷன்ஸ் வலைதள நிலையத்தார்க்கு என்னுடைய வணக்கம். இந்த தமிழறிவோம் தொடரிலே இரண்டாவதாக தமிழின் சிறப்பை பார்ப்போம். நம் தமிழை பற்றி நாம் தெரிந்து கொண்டிருப்பதனை விட வெளிநாட்டறிஞர் வெளிநாட்டினர் நிறைய தமிழினுடைய சிறப்பை அறிந்திருக்கிறார்கள். 10-15 ஆண்டுகளுக்கு முன்னால் அமெரிக்காவில் ஒரு ஏவுகணையை செவ்வாய்க்கோளுக்கு அனுப்பினர். அதனுடைய பெயர் வயோமீர் 3 என்பதாகும். அதிலே செவ்வாய்க்கோளில் இருந்துதான் மனிதர் பறக்கும் தட்டிலே வருகின்றனர் என்று எல்லாரும் பேசிக் கொள்கிறார்கள். அது அப்படியானால் அங்கே மனிதர் இருந்தால் அதனை கண்டுபிடிக்க வேண்டும் என்று அந்த பயோனியர் 3 என்கின்ற ஏவுகணையை செவ்வாய்க்கோளுக்கு அமெரிக்கர் அனுப்பினர். அதிலே இன்றைக்கு உலகத்திலே 3500 மொழிகள் இருக்கின்றன. அமெரிக்காவின் ஆட்சி மொழியாக இருப்பது ஆங்கிலம். ஆனாலும் அதிலே தமிழை பதிவு செய்து அனுப்பினார்கள். காரணம் கேட்டதற்கு அவர்கள் சொன்னது, அங்கே பழமையான இனம் தமிழினம், ஆனால் செவ்வாய்க்கோளில் யாராவது மனிதர் வாழ்ந்தால் அது தமிழராகத்தான் இருக்க வேண்டும் என்று கருதி கொண்டு தமிழ் மொழியை அந்த பயோனியர் 3 பதிவு செய்து அனுப்பினர். அது அங்கே போய் ஒளிபரப்பும். அதனை கேட்டு அவர்கள் பதிலளிப்பார்கள். அதனை நாம் இங்கே கேட்டு தெரிந்து கொள்ளலாம் என்று அனுப்பினர். அது அமெரிக்கா செய்த ஒரு காரியம். அதே அமெரிக்கா செவ்வாய்க்கோளுக்கு மற்றொரு கோளை ஒரு முறை அனுப்பினர். அந்த கோள் செவ்வாய்க்கோளில் இருக்கின்ற ஒரு 3 மலைகளை படம் எடுத்து இங்கே அனுப்பியது. அந்த 3 மலைகளுக்கும் அமெரிக்கர் பெயர் வைத்தனர். ஒரு மலைக்கு பொங்கல் என்றும், இன்னொரு மலைக்கு தாஜ்மஹால் என்றும், இன்னொரு மலைக்கு கோஹினூர் வைரம் என்று பெயரிட்டனர். இதில் என்ன பெருமை என்றால், பொங்கல் என்பது தமிழர் கொண்டாடும் மிகச்சிறந்த ஒரு விழா. தாஜ்மஹால் என்பது இந்தியாவில் இருக்கின்ற ஒரு கலை பொருள். 3வது, தமிழ்நாட்டில் இருந்து எடுத்து கொண்டு போன மிகச்சிறந்த விலை உயர்ந்த வைரம் கோஹினூர் வைரம். இந்த 3 அந்த மலைக்கு 3 மலைகளுக்கும் அமெரிக்கர் சூட்டினர். பிறகு ரஷ்யாவில் கிரெம்ளின் மாளிகை என்று ஒன்று இருக்கிறது. அந்த கிரெம்ளி அது தலைமைச் செயலகம். அந்த கிரெம்ளின் மாளிகையில் முதலாவதாக ரஷ்ய மொழியில் கிரெம்ளின் மாளிகை என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது அவர்களுடைய மொழி, அந்த நாட்டினுடைய மொழி அது. 2வதாக சீன மொழியை எழுதியிருக்கிறார்கள் கிரெம்ளின் மாளிகை என்று. அதற்கு அவர்கள் சொன்ன காரணம், உலகத்திலேயே சீனர்தான் அதிகமாக வாழ்கின்றனர். அது மட்டுமில்லை, எங்கள் ரஷ்யாவிலும் சீனர்தான் அதிகமாக வாழ்கின்றனர், அதனால் நாங்கள் சீன மொழியை எழுதியிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். 3வதாக ஆங்கிலத்தில் எழுதியிருந்தனர். இதற்கு சொன்ன காரணம், ஆங்கில அரசு பிரிட்டிஷ் அரசு உலகம் முழுவதும் ஆண்டது, ஆனால் அவர்கள் ஆண்ட பகுதியிலெல்லாம் ஆங்கிலத்தை நிலைநாட்டிவிட்டு வந்திருக்கிறார்கள். ஆகையினால் ஆங்கிலம் உலகம் முழுவதும் பேசப்படுவதனால் ஆங்கிலத்தில் எழுதியிருக்கின்றோம் என்று சொன்னார்கள். 4வதாக தமிழில் எழுதி வைத்திருக்கின்றனர் கிரெம்ளின் மாளிகை என்று. இதற்கு அவர்கள் சொன்ன காரணம், உலகத்திலேயே மிக பழமையான மொழி தமிழ், அதனால் தமிழில் எழுதி வைத்திருக்கின்றோம் என்று கூறினர். இப்பொழுது அமெரிக்கருக்கு தமிழின் சிறப்பு தெரிந்திருக்கிறது, ரஷ்யருக்கு தமிழின் சிறப்பு தெரிந்திருக்கிறது. அதே ரஷ்யாவில் அதே கிரெம்ளின் மாளிகையில் மிகப்பெரிய நூலகம் ஒன்று இருக்கிறது. அந்த நூலகத்திற்கு பெயர் லெனின் நூலகம் என்பதாகும். அந்த லெனின் நூலகத்தில் லட்சக்கணக்கான நூல்கள் இருக்கின்றன. அந்த லட்சக்கணக்கான நூல்களும் ஒரு நாள் ஏதாவது ஒரு காரணத்தால் தீப்பற்றி எரிந்து விடுமானால் ஒரு 3 நூல்களையாவது பாதுகாக்க வேண்டும் என்று கருதி ஒரு 3 நூல்களை மட்டும் த
ஜங்ஷன் என்கின்ற எரியாத ஒரு உலோகத்தால் அந்த ஒரு சின்ன பெட்டி செய்து அந்த பெட்டிக்குள்ளே மூன்று நூல்களை வைத்து பத்திரப்படுத்தி வைத்திருக்கின்றனர். அந்த மூன்று நூல்கள், ஒன்று பைபிள், இரண்டாவது கேபிட்டல் என்ற மூலதனம், மூன்றாவது திருக்குறள், ஜியு போப்பருடைய உரை. இது மிகச்சிறந்த அந்த மூன்று நூல்களையும் ரஷ்யாவில் இருக்கின்ற லெனின் உலகத்துக்குள் அந்த பாதுகாக்கப்பட்ட அந்த பெட்டகத்துக்குள் மூன்று நூல்கள் பாதுகாப்பாக வைக்கப்பட்டிருக்கின்றன. அதில் ஒன்று பைபிள், இரண்டாவது மூலதனம் கேபிட்டல் என்கின்ற மூலதனம், மூன்றாவது திருக்குறள் ஜியு போப்பருடைய உரை. பிறகு தமிழ் உலகின் மிக பழமையான மொழி என்பதற்கு அந்த பாதுகாப்பு பெட்டகத்தில் வைத்திருக்கின்ற சிறப்பே சான்றானது. இங்கிலாந்தில் இளவரசியினுடைய பேத்தி, இப்பொழுது இருக்கின்ற இளவரசி, காலையில் எழுந்தவுடனே இரண்டு நூல்களை படிக்கிறார்கள். ஒரு நூல் பைபிள், இரண்டாவது திருக்குறள் ஜியு போப்பனுடைய உரை. பிறகு ஜெருசலத்தில், இயேசுநாதர் பிறந்த இடம் அந்த ஜெருசலத்தில் ஒரு மலையில், இயேசுநாதர் ஆற்றிய 10 கட்டளைகள் என்ற சொற்பொழிவை உலகத்தில் இருக்கின்ற 3500 மொழிகளுள் 14 மொழிகளை மட்டும் தேர்ந்தெடுத்து அந்த 14 மொழிகளில் அந்த இயேசுநாதர் ஆற்றிய மலை சொற்பொழிவை 10 கட்டளைகளை 14 மொழிகளிலும் எழுதி வைத்து செதுக்கி வைத்திருக்கின்றனர் அந்த மலையிலே. அப்படி 14 மொழிகளில் ஒரு மொழி தமிழ் என்பது நமக்கு பெருமையுடைய சான்றாகும். இப்படி மிகச்சிறந்த காட்சியினை மற்ற வெளிநாடுகளில் எல்லாம் நமக்கு தமிழினுடைய சிறப்பு, நம்முடைய தாய்மொழியாகிய தமிழினுடைய சிறப்பு நமக்கு தெரிவதற்கு முன்னால் நாம் அறிந்து கொண்டிருப்பதனை விட வெளிநாட்டு அறிஞர்கள், வெளிநாட்டு மக்கள், வெளிநாட்டினர் மிகச்சிறப்பாக இந்த தமிழ் மொழியினுடைய சிறப்பினை அறிந்திருக்கின்றனர் என்பது நமக்கு பெருமை தரக்கூடிய ஒரு செய்தியாகும். தமிழின் சிறப்பை இதுவரையிலும் அறிந்தோம். இந்த வாய்ப்பினை வழங்கிய கோபதி நாயகம் கிரியேஷன்ஸ் என்கின்ற வலைத்தள நிலையத்தார்க்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக்கொள்கிறேன்.